நிகழ்ச்சியில் வங்காளத்தின் சமூக சீர்திருத்தவாதியான தேவேந்திரநாத் தாகூர் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் இதே 19 ஜனவரி அன்று 1905 காலமானார். குருதேவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கைகளை வங்காளத்தின் செல்வாக்குள்ள பிரமோயிசம் என்ற மதமாக மாற்றினார். தேவேந்திரநாத் தாகூர் வசதியான தொழிலதிபர் துவாரகநாத் குடும்பத்தில் 15 மே 1817 கல்கத்தாவில் பிறந்தார். தேவேந்திரநாத் தாகூர் இளமையாக இருக்கும் போதே வாழ்க்கையிலிருந்து விலகல் தன்மையை தனக்குள் வளர்த்து கொண்டார். அவருக்கு 30 இருக்கும் போது ஆன்மீக உண்மைகளை சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டார். அது அவரது வாழ்நாள் செயல்முறையாக மாறிவிட்டது. தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதினி சபா என்ற ஒரு சபையை தோற்றுவித்தார். தத்துவ விசாரணைகளின் மூலமாகவும் உபநிடதங்களை போதிப்பதில் மூலமாகவும் ஆதி தர்மத்தை பரப்பும் பணியை மேற்கொண்டது. அதன் முடிவாக தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதினி என்ற ஒரு பத்திரிகையும் தொடங்கினார். அந்த பத்திரிகை பிரம்மோ தத்துவத்தின் பகுத்தறிவு தன்மைகளையும் இயற்கைத்துவம், பெண் கல்வி, விதவை திருமணம், பலதார மனத்தை தவிர்த்தல் போன்றவற்றை பரப்பியது. 1843 டிசம்பர் 21 முதல் தேவேந்திரநாத் தாகூர் இந்த சங்கத்தை ஆன்மீக தோழமை குழுவாக மாற்றினார். அது தொடர்ந்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வந்தார். 1848 தேவேந்திரநாத் தாகூர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகம் உபனிஷத்துகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகளை கொண்டிருந்தது. அந்த புத்தகத்திற்கு பிரம்மோ தர்மம் என்று அவர் பெயரிட்டார். இந்த பிரம்மோ தர்மம் ஆதி தர்ம கொள்கைகளின் அடிப்படை தத்துவங்களை கொண்டிருந்தது. அது ஏகத்துவத்தையும் பகுத்தறிவையும் வலியுறுத்தியது. தனிநபர் தியாகத்தை அது கவனப்படுத்தியது. உருவ வழிபாட்டையும் சாதி வேறுபாட்டையும் அது நிராகரித்தது. 1860 தேவேந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேதனுக்கு குடியிருப்பை மாற்றிக்கொண்டார். அங்கேயும் அவர் தொடர்ந்து சமய நூல்களை படித்தார். ஆதி தர்மத்தின் எல்லைகளை கவனமாக தீவிரமாக சிந்தித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் இந்த இடத்தில்தான் ஒரு பள்ளியையும் ஒரு பல்கலைக்கழகத்தையும் நிறுவினார். தான் காலமாகும் வரை தேவேந்திரநாத் தாகூர் இந்திய சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். அந்த மாபெரும் இந்தியனுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். விடுதலை போராட்ட வீரர்கள் ஹுக்கும் சந்த் ஜெயின் அவர்களையும் மிர்சா முனிர்பெக் அவர்களையும் இதே நாளில் நினைவு கூர்வோம். அவர்கள் 1858 இதே ஜனவரி 19 தியாக மரணம் அடைந்தனர். ஹுக்கும் சந்த் ஜெயின் ஹிசார் மாவட்டத்தில் ஹன்சி என்ற ஊரில் 1816 பிறந்தார். பேரரசர் பகதூர் ஷா அவர்களது டெல்லி அரசவையில் பெரிய பதவியை அவர் வகித்தார். கூடவே ஹான்சி மற்றும் கர்னல் மாவட்டத்தின் சில பகுதியில் சட்டத்தை விளக்கும் பெரும் அதிகாரியாகவும் அவர் நியமிக்கப்பட்டார். இந்திய முதல் விடுதலை போர் 1857 தொடங்கியதும் அவர் டெல்லி சென்றடைந்தார். அவர் முகலாய அரசவையில் கூட்டப்பட்ட தேசபக்தர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் புரட்சிகரவாதி தாந்தியோ தோபே போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டனர். இந்திய விடுதலை போராட்டத்தை ஹரியானா பகுதியில் ஒருங்கிணைக்க அவர் ஒப்புக்கொண்டார். ஹான்சிக்கு திரும்பியதும் வலிமையான படை ஆயுதங்களை சேகரிக்க தொடங்கினார். பிரிட்டிஷாரின் தொடர்பு கருவிகளை அவரது சிறிய சொந்த படையை கொண்டு தாக்கி பிரிட்டிஷாருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தினார். சொந்த ஊர் தேசபக்தர் மிர்சா முனிர்பெக் அவர்களுடன் இணைந்து படை வலிமையை பெருக்குவது பற்றி முகலாய பேரரசருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். ஆனால் முகலாய பேரரசர் இருந்த டெல்லியை பிரிட்டிஷ் இராணுவம் வளைத்து பிடித்தது. அப்பொழுது இருவரும் மிர்சாவும் இணைந்து கையெழுத்திட்டு அனுப்பிய கடிதத்தை பிரிட்டிஷார் முகலாயர் அவருடைய கோப்புகளில் இருந்து கண்டெடுத்தனர். உடனே பிரிட்டிஷ் ஆணையாளர் ஹிசார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இவர்கள் இரண்டு பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவருடைய வீடுகள் சோதனையிடப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் தியாக மரணத்தையும் தொடர்ந்து தழுவினர். இந்த மாபெரும் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.